இறையும் முதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய தினம் பிளவவருடம் மாசி மாதம் 21 நாள் 5/3/2022 மார்ச் மாதம் சனிக்கிழமை. இன்றைய தினம் சூரிய உதயம் 6:27 லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை 10:58 வரை இருக்கின்ற பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். மறுநாள் காலை 4:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும். ராகு காலம் 9:00 முதல் 10:30 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். குளிகை 6:00 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12:00 வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரையிலும், இரவு 7:30 முதல் 9:00 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு, இன்றைய தினத்தை நீங்கள் உற்சாகமாக கையாளவும் செய்வீர்கள். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு இன்றைய வேலைகளை நீங்கள் கவனமாக செய்து முடித்தும் விடுவீர்கள். இன்று அவ்வப்பொழுது தேவையற்ற மனக்குழப்பங்களும் ஏற்படும். இதனால் சரியான முடிவுகளை எடுக்க இயலாத சூழ்நிலைகளும் ஏற்படும். கவனமாகவும் இருங்கள். பணியிடத்தில் திறமையாகவும் செயல்பட்டு உங்களுடைய வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீர்கள். பணியில் வளர்ச்சியை காண்பதற்கு சற்று கூடுதல் முயற்சியும் தேவைப்படுகின்றது. திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். இதனால் இருவரும் இன்று திருப்தியுடனும் காணப்படுவீர்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று வளர்ச்சியுடனும் இருப்பீர்கள். இன்று உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமான அளவிற்கும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள், உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். தேவையான அளவு பணம் கையில் இருப்பதால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்களும் ஏற்படலாம். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சக வியாபாரிகளால் மனதில் சில சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவே இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றியும் விடுவீர்கள். உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்களின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர்ந்தும் கொள்வீர்கள். உங்களுடைய உதவிகளை பெற்று பயனடைந்தவர்கள் இன்று உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்தில் சில மாற்றங்களையும் செய்வீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளும் தருவார்கள். இன்று வேலையை பொறுத்தளவில் நீங்கள் சாதிக்கும் நாளாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பல காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். தனவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் முன்னேற்றத்தையும் காண்பார்கள். நீங்கள் செய்யக்கூடிய பல காரியங்கள் உங்களுடைய உத்தியோக உயர்விற்கும் ஊதிய உயர்விற்கும் அடித்தளமாகவும் இருக்கும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வெளியூர்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியும் பெறும். கணவன் மனைவி உறவு அன்பு உடையதாகவும் இருக்கும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்கள் நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவார்கள். மாணவர்களின் கல்வி சிறப்பாகவும் இருக்கும். வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். எண்ணிய காரியங்களும் நிறைவேறும். மனதில் புதுவிதமான இலக்குகளை நிர்ணயமும் செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் மேம்படவும் செய்யும். இன்றைய தினம் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் அமையும்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும். நல்ல பலன்களை காண்பதற்கு சில விஷயங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைவது என்பது இன்று சற்று கடினமாகவும் இருக்கும். பணியிடத்தில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் முறையாக உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் அவசியம். உங்கள் பணிகளை விவேகத்துடனும் கையாளவும் வேண்டும். திருமண உறவில் இன்று உங்களிடம் அவ்வப்பொழுது குழப்பமான எண்ணங்களும் காணப்படும். இதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். இதனால் தேவையற்ற விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று திருப்திகரமாக இருக்காது. அதிகரிக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாகவும் இருக்கும். இதனை நீங்கள் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துடனும் இருப்பீர்கள். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி பற்றிய செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த பணவரவிற்கும் இன்று வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பிள்ளைகளின் மூலமும் பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையால் சில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். பணிச்சுமை சற்று அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களிடம் நீங்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்ளுங்கள். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் சற்று தாமதமும் ஏற்படலாம். அவர்களிடம் இன்று அனுசரணையுடனும் நடந்தும் கொள்ளுங்கள். இன்று கடந்த இரண்டு நாட்களாக இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். இன்று புதிய நட்பால் ஆதாயமும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்தில் அனைவராலும் மதிக்கவும் படுவீர்கள். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை கற்றும் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்தும் செல்லுங்கள். இன்று நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கோபத்தை விடுத்து பேச்சை குறைத்தும் கொள்ளுங்கள். நிதானமாக இருப்பதும் நல்லது. தொழிலில் லாபகரமான சூழ்நிலைகள் ஓரிரு நாட்களில் ஏற்படும். வேலை வாய்ப்பில் நல்ல சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்தும் செல்லுங்கள். அவர்களிடம் தேவையற்ற கேலி கிண்டல் பேச்சுக்களில் ஈடுபடவும் வேண்டாம். இது வீண் விவாதங்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் மூலம் அனுகூலமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையுடனும் இருங்கள். உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. மனதில் புதிய தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் செயல்படுவார்கள். இதை வாங்குவதும் நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் உங்களின் மீதான மதிப்பும் அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையான நாளாகவும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாகவும் இருக்கும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். இன்று எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை முடிப்பதில் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடித்தும் விடுவீர்கள். பிறரின் நன்மதிப்புகளையும் பெறுவீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். இதனால் உறவில் திருப்தியும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பணம் சார்ந்த உதவிகளையும் செய்வார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்கள். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என்று அனுசரணையாகவும் இருப்பார்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பெரியவர்களிடம் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கும். வியாபாரம் என்று சூடு பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழிலில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வார்கள். அடுக்கடுக்கான வேலைகள் இருந்தாலும் அனைத்தையுமே இன்று நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்தில் சில இழப்புகளும் ஏற்பட்டு நீங்கும்.
மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் வெற்றியுடன் பயணிக்கவும் செய்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நீண்ட காலமாக தொழிலில் இருந்து வந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவார்கள். புதிதாக தொழில் துவங்க எண்ணங்களும் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். வேலையில் நிர்வாகத்தின் நம்பிக்கையையும் பெறுவீர்கள். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். ஆடையாபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலர் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீர்கள். மாணவர்களின் கல்வி நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு இன்று எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத சுப செய்திகளினால் அலைச்சல்களும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் இன்று உதவிகரமாகவும் இருப்பார்கள். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளால் அனைவராலும் பாராட்டவும் படுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும், புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளையும் பெறுவீர்கள். உங்களுடைய போக்கில் இன்று உற்சாகமான அணுகுமுறையும் காணப்படும். உங்கள் பணியில் திருப்தியையும் காண்பீர்கள். உங்கள் பணியை திறமையாக பயன்படுத்தி நல்ல தரத்துடன் முடிவும் எடுப்பீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நகைச்சுவையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீர்கள். இந்த அணுகுமுறை உங்கள் துணையை திருப்திப்படுத்துவதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவில் போதிய அளவு பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களால் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியத்திற்கு தேவையான தைரியம் மற்றும் ஆற்றலும் இன்று உங்களிடம் காணப்படும். தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதால் அவர்களிடம் நீங்கள் பேசும் பொழுது அனுசரணையுடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பொறுப்புகளை உற்சாகமாக நிறைவேற்றவும் செய்வீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கடினமான வேலைகளையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து கொடுத்தும் விடுவீர்கள். சகோதரர்களின் வகையில் நன்மையும் ஏற்படும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் கூடி வரும். உங்கள் தாயாரின் உடல்நிலை சீராகவும் இருக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபமும் ஏற்படும். உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீர்கள். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்றவற்றை மேற்கொள்வதற்கு இன்று நல்ல நாளாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய திறமையினால் அனைத்தையுமே நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீர்கள். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். இன்று வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்கள் கல்வியில் மேன்மையான நிலையையும் அடைவார்கள். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையும் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். செயல்பாடுகளில் ஒருவித சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகளும் இணைவார்கள். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும், பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோர்வுடன் இருக்கக்கூடிய நாளாகவும் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை காண நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டியதும் அவசியம். இன்று அதிர்ஷ்டத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம்.
இன்று உங்களுடைய பணியை திறம்பட ஆற்றி வெற்றியும் பெறுவீர்கள். நீங்கள் விரும்பிய பலன்களை பெறுவதற்கு அவ்வப்பொழுது வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடம் திருப்தியுடனும் காணப்படுவீர்கள். அவர்களிடம் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் லாபம் நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். இன்று பண பரிவர்த்தனைகள் ஆவணங்கள் போன்றவற்றை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு கால்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது. இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிக்கு உங்கள் வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பார்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பணப்புழக்கம் இன்று நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். வழக்குகள் சாதகமாகவும் முடியும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவார்கள். வியாபாரத்தில் இன்று வரவிருக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று நீண்ட காலமாக வெளிநாடுகளில் வசித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு தாய்நாட்டை நோக்கி திரும்பும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும். இவற்றில் முன்னேற்றமும் ஏற்படும். விசா தொடர்பான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். இம்மாதிரியான காரியங்களை நீங்கள் துவக்கவும் செய்யலாம். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவார்கள். கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் கூடி வரும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்களில் ஆதாயமும் உண்டாகும். தாய்நாட்டிலிருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயமும் அடைவீர்கள். சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய முதலீடுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமும் மேம்படும். வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். இழுபறியான சில விஷயங்களுக்கு தீர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். எண்ணங்களில் சில மாற்றங்களும் உண்டாகும். நிதானமான பேச்சுவார்த்தைகளின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதால் எந்த ஒரு செயலிலும் கவனமாகவும் நிதானத்துடனும் செயல்படுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாகவும் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய பலன்களை பெறுவதற்கு இருக்க வேண்டியதும் அவசியம். சில விஷயங்களில் நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். நல்ல பலன்களை காண திட்டமிட்டும் செயல்படுங்கள். இன்று உங்கள் பணியில் சில தவறுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் பணிகளை கவனமாக கையாள வேண்டியதும் அவசியம். திருமண உறவில் இன்று கணவன் மனைவிக்கு இடையே சில முரண்பாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையிடம் இதனை வெளிப்படுத்தாமல் கவனமாகவும் இருங்கள். மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்த்தும் கொள்ளுங்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் செலவுகள் சற்று அதிகமாகவும் காணப்படும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தும். உங்களுடைய பணத்தை சாதுரியமாகவும் செலவும் செய்யுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று சிலருக்கு சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தும் செயல்படுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில் இருப்பதால் சமாளித்தும் விடுவீர்கள். எதிரிகளின் வகையில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடம் பேசும் பொழுது பொறுமையையும் கடைப்பிடியுங்கள். மற்றவர்களிடம் வீண் விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்தில் விற்பனை என்று வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று குடும்பத்தின் வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். வெளியூரிலிருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களால் ஆதாயமும் ஏற்படும். அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்றமும் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவார்கள்.
உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வியில் இருப்பவர்கள் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். புதிதாக சேர விருப்பம் இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வாகன வகையில் ஆதாயமும் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் ஏற்படும். கல்வி சார்ந்த பணிகளில் சாதகமான சூழலும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களின் வழியில் சில புதிய அனுகூலமான பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டார நட்பும் அதிகரிக்கும். குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகளும் நீங்கும். நினைத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்தும் விடுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் நாளாகவும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான பலன்கள் கிடைக்கும் நாள் என்றும் கூறலாம். உறுதியான முயற்சியை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். வெற்றி கிடைக்கும் நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களின் அபாரமான செயல் திறமைக்கு பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உங்களுடைய தனித்த திறமைகள் உங்களை சிறப்பாக செயல்படவும் வைக்கும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நட்பான முறையில் நடந்தும் கொள்வீர்கள். இதனால் உறவில் அன்பும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று முன்னேற்றமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கும் வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள். உங்களுடைய மன உறுதியின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்யுண்ணியமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். முக்கியமான முடிவுகளை எடுக்கவும் செய்வீர்கள். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். வியாபாரத்தில் விற்பனை என்று வழக்கம் போலவே இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு பங்குதாரர்களின் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திக்கவும் செய்வீர்கள். உங்கள் தாயாருடன் ஏற்பட்டு இருந்த கருத்து மோதல்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையும் ஏற்படும். பணப்பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இன்று வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை குறைத்தும் விடுவீர்கள். உத்தியோகத்தில் இன்று அமைதியான சூழ்நிலையும் காணப்படும். இன்று எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்ற சிந்தனைகளிலும் செயல்பாடுகளிலும் ஈடுபடுவீர்கள். இதில் வெற்றியும் காண்பீர்கள். உத்தியோகம் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லும். நிர்வாகத்தின் நம்பிக்கையையும் நல்ல எண்ணத்தையும் பெற்றும் கொள்வீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். புதிய வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மையும் படிப்படியாகவும் குறையும். உறவினர்களின் வழியில் அனுகூலமான பலன்களும் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும் நாளாகவும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மை குறையும் நாளாகவும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நல்ல பலன்களை காண்பதற்கு நீங்கள் சற்று அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டியதும் இருக்கும். சில சமயங்களில் உங்களுக்கு சோர்வும் ஏற்படலாம். அமைதியாகவும் சற்று ஓய்வும் எடுத்துக்கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்தில் பணிகளை முடித்தும் விடுவீர்கள். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். நிதிநிலையை பொறுத்தளவில் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக இன்று பணத்தை செலவும் செய்வீர்கள். இன்று உங்கள் துணையிடம் சில குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீர்கள். ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அவர்களிடம் அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது.
சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மாலையில் குடும்பத்தினருடன் உற்சாகமாக பேசியும் மகிழ்வீர்கள். எதிரிகள் பணிந்தும் செல்வார்கள். எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடைகளும் ஏற்பட்டாலும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீர்கள். உறவினர்களால் ஏற்பட்டு இருந்த மறைமுக தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். குடும்பத்தினருடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு ஒன்றையும் காண்பீர்கள். அரசால் ஆதாயமும் உண்டாகும். பிரபலங்களின் நட்பும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறும். அலைச்சல்களும் ஏற்படலாம். பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் சில சுப காரியங்களும் நடைபெறும். இன்று தொழிலில் முன்னேற்றமும் உண்டாகும். தொழிலில் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு படிச்சுமை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடனும் இருங்கள். குடும்பத்தில் கோபத்தை குறைத்து கொண்டு குணத்துடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்வதும் நல்லது. வெளிவட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இழுபறியான பணிகளை செய்து முடித்தும் விடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். தனவரவுகளின் மூலம் சேமிப்புகளும் மேம்படும். நவீன தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் நாளாகவும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். மனக்கவலைகள் நீங்கி இன்று உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். பிரார்த்தனைகள் மற்றும் இசை கேட்பது ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடவும் செய்வீர்கள். பணிச்சுமை சற்று அதிகமாகவும் இருக்கும். முறையாக திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீர்கள். திருமண உறவில் குடும்ப பிரச்சனை ஒன்றில் முக்கிய முடிவு ஒன்றையும் எடுப்பீர்கள். இதற்கு இன்று உங்களுடைய துணை உறுதுணையாகவும் இருப்பார்கள். இதனால் இருவருக்கும் இடையில் இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் பண பற்றாக்குறையும் குறையும். இன்றைய தினம் போதிய அளவு பணமும் உங்கள் கையில் இருக்கும். இதனால் இன்று நீங்கள் திருப்தியுடனும் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த மருத்துவ செலவுகளும் குறையும். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். சகோதரர்களின் வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். பிள்ளைகளால் இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் கூடி வரும். வாழ்க்கை துணையால் சில சங்கடங்களும் ஏற்பட்டு மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று வழக்கம் போலவே இருக்கும். இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தோற்ற பொழிவும் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்தும் சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்திலும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் அனைவராலும் மதிக்கவும் படுவீர்கள். இன்று எதிர்பார்த்து இருந்த சில காரியங்கள் வெற்றிகரமாகவும் கூடி வரும். தனவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாகவும் இருக்கும். இவைகளில் வெற்றியும் பெறுவீர்கள். நிர்வாகத்தில் நம்பிக்கையையும் பெற்றும் விடுவீர்கள். உத்தியோகத்தில் இடமாற்றத்தை முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களையும் பெறுவார்கள். இடமாற்றத்திற்கான முயற்சிகளை துவக்கவும் செய்யலாம். கல்வியை முடித்து வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு வேலையும் கிடைக்கவும் பெறுவார்கள். வெளிநாடுகளில் வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். இழுபறியில் இருந்து வந்த தனவரவுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். செயல்பாடுகளில் மாற்றங்களும் உண்டாகும். பணி சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உணவு சார்ந்த தொழிலில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் காணப்படும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம்.
மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் நாளாகவும், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் நாளாகவும், உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்களில் யதார்த்தமாகவும் முறையாகவும் இருங்கள். உங்களுடைய செயல்களை கையாள்வதில் சில தடைகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சராசரி பலன்களை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். பணியிடத்தில் வெற்றியை காண்பதற்கு கடும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்ற திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியம். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் சில தவறான புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இதனால் இருவருக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இதனை நீங்கள் இன்று தவிர்ப்பதற்கு முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் நிதி வளர்ச்சி என்பது இன்று சராசரியாகவே இருக்கும். உங்கள் குடும்பத்திற்காக கூடுதல் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்பட்டு சரியாகும். உறவினர்களுடன் பேசும் பொழுது வீண் மனவருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியம். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் சில தாமதங்களும் ஏற்படலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று சுமாராகவே இருக்கும். தொழிலாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் அவசியம். அவ்வப்பொழுது இனம் புரியாத பயமும் சில குழப்பங்களும் ஏற்படலாம். வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதும் அவசியம். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சில சச்சரவுகளில் சிக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் கவனமுடனும் இருங்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் என்பது சற்று தாமதமாகவும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்களும் காணப்படும். குடும்பத்தில் அமைதியும் ஏற்படும். கணவன் மனைவி உறவு என்பது இன்று சுமாராகவும் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் ஓரிரு நாட்களில் நல்லபடியாகவும் கூடிவரும். பணிச்சுமை சற்று கூடுதலாக இருந்தாலும் திறம்பட எதிர்கொண்டு அவைகளில் வெற்றியும் பெறுவீர்கள். தொழில் துவங்க பலருக்கு மனதில் எண்ணங்களும் இருக்கும். இவற்றில் வெற்றியும் காண்பீர்கள். கூட்டுத் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படும். படிப்பை முடித்து வேலைக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு சற்று காலதாமதமானாலும் நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வயதானவர்களோடு வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதால் பேச்சில் நிதானத்தையும் அமைதியையும் கைக்கொள்வதும் நல்லது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு ஓரிரு நாட்களுக்குள் நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். நீண்ட நாள் நண்பர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்க பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீர்கள். வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகளும் மேம்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் ஏற்படும் நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் நாளாகவும், அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் உற்சாகமும் இன்று உங்களிடம் காணப்படும். அனைத்து விதத்திலும் இன்று நன்மைகள் நடைபெறும் நாள் என்றும் கூறலாம். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியமும் இருக்கின்றது. இதன் காரணமாக நீங்கள் திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீர்கள். உங்களுடைய பணிகளை விரும்பியும் செய்வீர்கள். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் மகிழ்வான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீர்கள். மகிழ்ச்சியுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீர்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் காணப்படுவீர்கள். இன்று எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. கடனில் ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வார்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்கள். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். பங்குதாரர்களால் இன்று அனுகூலமும் உண்டாகும். தொழிலில் இன்று விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று எளிதில் முடித்து விடலாம் என்று நினைத்த காரியங்களை சற்று சிரமத்திற்கு பின்பு நல்லபடியாகவும் முடித்தும் விடுவீர்கள். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள்.
வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அவர்களிடம் நட்பான சூழ்நிலையும் காணப்படும். கல்வியில் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் உண்டாகும். விரும்பும் கல்லூரிகளிலும் படிப்புகளிலும் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி வாய்ப்புகள் உங்கள் கண்முன்னே வந்து நிற்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றமும் உண்டாகும். வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்விற்கான முக்கியமான நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் காணப்படும். வெளியூர்களில் இருந்து நல்ல தகவல்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்தவும் செய்வீர்கள். பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கும். எதிலும் முன் யோசனையுடன் செயல்படுவதும் நல்லது. விலகி இருந்தவர்கள் சாதகமாகவும் செயல்படுவார்கள். வழக்கு சார்ந்த பணிகளில் அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் நாளாகவும் அமையும். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய செயல்களில் வெற்றியும் காண்பீர்கள். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்தும் விடுவீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணியிட சூழல் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணி குறித்து உங்கள் மனதில் திருப்தியும் காணப்படும். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்தும் கொள்வீர்கள். இதனால் இன்று மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். நிதிநிலையை பொறுத்தளவில் நிதி வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்கள் மனதில் காணப்படும் மகிழ்ச்சியின் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவதும் நல்லது. இளைய சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இன்று நல்லபடியாகவும் இருக்கும். தவறு செய்பவர்களை தட்டி கேட்கவும் செய்வீர்கள். பெற்றோரின் ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய கையும் ஓங்கி இருக்கும். கடமை உணர்வுடனும் செயல்படுவீர்கள். உத்தியோகம் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கைகூடி வரும். பிரயாணங்களால் ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான சூழ்நிலைகளையும் காண்பார்கள். உங்களுடைய திறமைக்கு சரியான மதிப்பும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகளையும் பெறுவார்கள். கணவன் மனைவி உறவு அன்பு உடையதாகவும் இருக்கும். காதல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான நிகழ்வுகளும் நடைபெறும். கல்வியில் வெற்றி அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியும் பெறும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில் ஆதாயமும் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த துறைகளில் ஆர்வமும் அதிகரிக்கும். முக்கிய பிரமுகர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் செல்வாக்கும் மேம்படும். தனம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் ஈடேறும். இன்றைய தினம் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.